ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. ஜூன் மந்த் 21 டே ஒர்க் அவுட் சேலஞ்சில் டே 13 ஒர்க் அவுட் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் சந்தேகங்கள் அப்படின்றது ஒரு சிஸ்டர் போட்டிருந்தாங்க. எனக்கு 3 முக்கியமான பிரச்சனை இருக்குக்கா அப்படின்ட்டு. உட்காந்தா பேக் பெயின் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது விஷயம், நீல லெக்மெண்ட் வந்து பெயின் இருக்குது, அது கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னாங்க. மூணாவது விஷயம், டயாசிக்ஸ் ரெட்டிக் இன்பிட்வீன் கேப் வந்து அவங்களுக்கு 1.5 இன்ச் வந்து இருக்குது அப்படின்னாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம ஓவர் வெயிட்டில் இருக்கும்போது நம்ம பிரச்சனைகள் அதிகமாக தான் ஆகும். நம்ம பாடி வெயிட் அதிகமாக இருக்கும்போது நீயை புஷ் பண்ணி நடந்தோம் அப்படின்னா, ப்ரோட்டீன் எடுக்காமல் இருக்கும்போது, கார்ப்ஸ் சார்ந்த பொருட்கள் அதிகமாக எடுக்கும்போது நம்ம நீ ஜாயின்ல இந்த லெக்மெண்ட்ன்றது நம்மளுக்கு பிரச்சனை வரதான் செய்யும். நம்ம ப்ரோட்டீன் சார்ந்த உணவுகளை எடுக்கணும், கார்ப்ஸ் சார்ந்த உணவுகளை குறைக்கணும், ப்ராப்பராக வாக்கிங் எக்ஸசைஸ் நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம். இது மிகப்பெரிய பிரச்சனைன்னு கிடையாது. ஒரே சொல்யூஷன், ஹெல்த்தியான ஒரு டயட் ஃபாலோ பண்ணுறதும், டெய்லி மைல்டாக எக்ஸசைஸும் வாக்கிங்கும் நம்ம பண்ண இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். உட்காந்தா இடுப்பு வலிக்குது அப்படின்னா ஒரு விஷயம் நான் வைங்க, நம்ம இடுப்பை இப்படி ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ணி வயிற்று இப்படி முன்னாடி கொண்டு வரீங்க அப்படின்னா, வயிறு பெருசாக பெருசாக உங்கள் கோர் மசில்ஸும் வீக்காகும், பின்னாடி பேக் அந்த போனும் ஸ்பைனும் அப்படியே வளைய ஆரம்பிக்கும். அது நம்மளுக்கு பெயின் தான் அதிகமாகுமே தவிர நம்மளுக்கு சொல்யூஷனுக்கு தீர்வு கிடைக்காது. எப்போ நீங்கள் வந்து குறைக்கிறீங்க உடம்பை, அப்போ தான் உங்களுக்கு அந்த சொல்யூஷன், உங்களுக்கு ஒரே சொல்யூஷனுக்குரிய தீர்வு அப்படின்றது, இதுக்குரிய ஒரே தீர்வு அப்படின்றது எக்ஸசைஸில் வெயிட் லாஸ் பண்ணி, எக்ஸசைஸ் டயட்டும் எக்ஸசைஸும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வெளியே வந்துடலாம். பட் அதுதான் கஷ்டமாக இருக்குக்கா. டெய்லி எக்ஸசைஸ் எப்படிக்கா பண்ணுறீங்க, எங்களுக்கெல்லாம் போர் அடிக்குது, பண்ண எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது, டெய்லி எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, டெய்லி பாடி பெயினாக இருக்குது, அப்படியே போர் அடிக்குது அப்படின்றீங்க. என்றைக்காவது சோறு சாப்பிட்றதுக்கு போர் அடிக்குன்னு சொல்லியிருக்கீங்களா? சாப்பிட்றதுல மட்டும் நம்ம எப்படி ஆர்வத்தை இன்ட்ரெஸ்ட் கூட்டி 3 வேளை சாப்பிட்றது, 5 வேளை சாப்பிட்றோம், 6 வேளை சாப்பிட்றோம், ஆனால் அதை சாப்பிடாமல் இருக்கணும், ஒரு உணவு முறையை ஃபாலோ பண்ணணும், விரத முறையை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டமாகுது. அதை நம்ம ஒரு பெரிய பாரமாக யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் எக்ஸசைஸும், வெயிட் லாஸ்லாம் பண்ணிட்டேன் ஆனால் வயிறு மட்டும் குறைக்கிறதுக்கு கடைசியாக கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறீங்க. இதுக்கு தாங்க மெயினாக எக்ஸசைஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம கர்ப்பப்பை ஸ்ட்ரென்த்தனுக்கும் சரி, உங்கள் கோர் மசில் ஸ்ட்ரென்த்தனுக்கும் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும். எக்ஸசைஸ் பண்ணால் தான் உங்களோட அப்டமன் அப்படின்றது நீங்கள் ஷேப் கொண்டு வர முடியும். வெறுமனா டயட்டை மட்டும் ஃபாலோ பண்ணி என்னால் ஷேப் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வராது. 10,000 ஒருத்தருக்கு வேணும் டயட் ஃபாலோ பண்ணி அந்த மாதிரி ஷேப் வந்திருக்கலாமே தவிர, மீதி இருக்க 999 பேத்துக்கும் நம்ம வேற வழியே கிடையாது. எக்ஸசைஸ் பண்ணால் தான் அந்த ஷேப் கொண்டு வர முடியும், உங்கள் பிரச்சனையிலேருந்தும் நீங்கள் வெளியே வர முடியும். எப்பவுமே நீ பெயின் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜம்ப் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணாமல் மைல்டாக எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. ஸ்குவாட் ரிலேட்டடாக இருக்க எக்ஸசைஸ் பண்ணாமல் ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருக்க எக்ஸசைஸ் கொஞ்ச நாள் நீங்கள் பண்ணி பழகினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் எக்ஸசைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொல்ல, எல்லாமே நம்ம மனசு தாங்க காரணம். மனசையும் உங்களோட மைண்டையும் நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்து டெய்லி எக்ஸசைஸ் பழகணும். ஸோ இப்போ நான் எக்ஸசைஸ் டெய்லி பண்ணுறேன் அப்படின்னா சாப்பாடு எப்படி முக்கியமோ எனக்கு எக்ஸசைஸும் முக்கியம். அப்படி இருந்தால் தான் எனக்கு பீரியட்ஸ் அப்போ பெயின் இருக்காது, ஒழுங்காக 28 பீரியட்ஸ் வர்றது, நான் இந்த ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கே 1.5 hours 2 hours எக்ஸசைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. என்னோடய பாடியில் ஜெனிட்டிக்காகவே மெட்டபாலிக் ரேட் கம்மி தான். ஸோ அடுத்தவங்க 7 இட்லி சாப்பிட்றாங்க, நானும் 7 இட்லி சாப்பிட்டேன்னா நான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு பீப்பா சைஸுக்கு தான் வரும். எதுக்கு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுற, நீ தான் வெயிட்டு குறைச்சிட்டியே அப்படின்னு தான் கேட்பாங்க. அது சாப்பிட வேண்டியதானே, இது சாப்பிட வேண்டியதானே. பிடிச்ச உணவுகளை என்றைக்காக ஒரு நாள் நான் சாப்பிட தான் செய்வேன், அதை டெய்லி எடுத்துக்க மாட்டேன், ரேராக தான் எடுத்துக்குவேன். நம்ம மைண்ட் செட்டை நம்ம தான் ஸ்ட்ராங்காக பலமாக வச்சுக்கணும். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, போர் அடிக்குது அப்படின்னு நம்ம மாற்றக்கூடாது. அதுக்கு நம்ம தான் வந்து அதுக்குரிய முயற்சிகளை ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் சக்ஸஸ் பார்க்க முடியும். டே 13 எக்ஸசைஸ் என்ன அப்படின்றது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணிருங்க. டே 1 ஃபுல் பாடி ஒர்க் அவுட் 2 செட் பண்ணிட்டு டே 13 ஒர்க் அவுட்டை 2 செட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் சிங்கிள் லெக் டெட்லிஃப்ட். சிங்கிள் லெக் டெட்லிஃப்டில் கால் வந்து ஷோல்டர் அளவுக்கு ஹோல்ட் பண்ணிக்கோங்க, கை ஃப்ரண்டில் தம்பிள்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கேன்னா இடுப்பை மெதுவாக அப்படி கீழே இறக்கும்போது ஃபஸ்ட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக ஹோல்ட் பண்ணி காமிக்கிறேன். 90 டிகிரிக்கு இப்படி உடம்பை கீழே இறக்கி கொண்டு வரும்போது ரெண்டு காலும் தரையில் இருக்கு இல்லையா, அதுவே மெதுவாக இடுப்பு கீழே இறங்கும்போது ஒரு லெக்கை மேலே அப்படியே தூக்குறது. நீங்கள் ஒரு கால் ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொரு காலை டைட்டாக பிடிங்க. ஸ்லோவாக பண்ணுங்கள். வெயிட் வச்சு பண்ணும்போது 5 kg நான் வச்சுருக்கேன், 5 kg கஷ்டமாக இருந்தால் 2 kg வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் மைல்டாக வெயிட் யூஸ் பண்ணி பண்ணுங்கள், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் எக்ஸசைஸ் ஸ்குவாட் வித் ஃப்ரண்ட் ரைசஸ். கை வெர்டிகலாக ஹோல்ட் பண்ணி ஸ்குவாட் பண்ணி எந்திரிச்சதுக்கப்புறம் கையை ஃப்ரண்ட்டில் வந்து ரைஸ். 1
டூ த்ரீ ஃபோர். சரி, ரைஸ் பண்ணும்போது ஷோல்டர் அளவுக்கு ரைஸ் பண்ணுங்கள், கையை ரொம்ப ரைஸ் பண்ண வேண்டாம். ஸ்குவாட் ஃப்ரண்ட் ரைஸ். ஸ்குவாட் பண்ண முடியாது அப்படின்னா சைடு நீ டச் பண்ணிக்கோங்க. ஒன் டூ த்ரீ, ஈச் சைடு 20. ஒன் டூ த்ரீ. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ், பெண்ட் ஓவரில் ட்ரைசப் ஹிக் பேக். பெண்ட் ஓவர் பொசிஷன், முதுக டைட்டாக ஹோல்ட் பண்ணி பிடிங்க. வெர்டிகலாக தம்புஸ் ஹோல்ட் பண்ணி உங்கள் ட்ரைசப்பை டைட்டாக ஹோல்ட் பண்ணி ஃபோர் ஆர்ம்ஸை பேக்கில் வந்து ஹிக் பேக் பண்ணுங்க. ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ். கையை இப்படி பேக்கில் கொண்டு போகும்போது இந்த மணிக்கட்டு இப்படி வளைக்காதீங்க. உங்கள் ஃபோர் ஆர்ம்ஸ் முட்டிக்கு கீழே இந்த மசில்ஸ் மட்டும் புஷ் பண்ணி ஒன் டூ த்ரீ. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ், டெட் பக். ஸோ ஹெர்னியா ப்ராப்ளம் இருக்கவங்களும் சரி, டயாசிஸ் ரெக்டிக்ட் இருக்கவங்களும் அந்த இன்பிட்வீன் கேப்புக்கு அந்த கோர் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் தான் டெட் பக். டெலிவரி ஆகி 3 மந்த்லேருந்தே அது எந்த டெலிவரியாக இருந்தாலும் சரி, டெட் பக், பிரிட்ஜ் ஹோல்டு பண்ணுறது, டோ டச் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்ம கோர் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ அதுக்குரிய எக்ஸசைஸ் தான் இது வந்து. லோயர் பாடி ஃபுல்லாக கீழே படுத்துக்கோங்க. ஷோல்டருக்கு நேராக கை உள்ளங்கை ஒன்று ஒன்று பார்த்த மாதிரி ஹோல்ட் பண்ணி காலை எல் ஷேப்பில் ஹோல்ட் பண்ணுங்கள். அடிவயத்தை டைட்டாக பிடிச்சிக்கோங்க. லெஃப்ட் கைனா ரைட்டு கால் கீழே இறங்கணும், ஆனால் தரையை டச் பண்ணக்கூடாது. ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென். மெதுவாக பண்ணுங்கள், ஃபாஸ்ட்டாக பண்ணாதீங்க. உங்கள் கோர் மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதான், எந்த அளவுக்கு எக்ஸசைஸ் வந்து பொறுமையாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பெனிஃபிட் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஃப்ரண்ட் அண்டு ஹீல் டச். காலை எல் ஷேப்பில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. கையை ஃப்ரண்ட்டில் ஹோல்ட் பண்ணி ஷோல்டரு மேலே தூக்கி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ். ஃப்ரண்ட்டு க்ரன்ச்சஸ் பண்ணும்போது கழுத்தை வளைக்காமல் கண் பார்வை செந்திங்க பாருங்கள். ஃப்ரண்ட் அண்டு ஹீல் டச். ஃப்ரண்ட்டு க்ரன்ச்சஸும் ஹீல் டச் பண்ணும்போது செஸ்ட்டுக்கு மேலே, செஸ்ட்டுக்கு கீழே இந்த இடமும் இந்த சைடு ஹிப்பும் வலிக்கும். லாஸ்ட் எக்ஸசைஸ், சைடு பிளாங்க். ஈச் சைடு வந்து 30 செகண்டுக்கு 2 செட்டில் ஹோல்ட் பண்ணுங்கள். கையை ஷோல்டர் நேராக எல்போ ஷேப்பில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. கால் ஒரு காலுக்கு மேலே ஒரு கால் ஹோல்ட் பண்ணி உடம்பை ஸ்லைடாக ஹோல்ட் பண்ணி தம்பஸ் ஹோல்ட் பண்ணிக்கலாம். 2 kg 5 kg எதுனாலும் ஹோல்ட் பண்ணுற எக்ஸசைஸில் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணி கூட பண்ணிக்கோங்க. ஈச் சைடு பண்ணணும். நெக்ஸ்ட் சைடும் அதே மாதிரி தான். இடுப்பு அப்படியே கீழே இறங்கிக்கிட்டே வரும். நம்ம தான் இடுப்பை மேலே தூக்கி கால் பாதம் தவிர வேறு எந்த பார்ட்டுமே தரையை டச் பண்ணக்கூடாது. சைடு பிளாங்க். எப்பயுமே முடிக்கும்போது கூல் டவுன் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட்டை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. திரும்ப திரும்ப சொல்கிற விஷயந்தான், எக்ஸசைஸ் வீடியோ பார்க்குறதே ஆளுங்க குறைக்கிறீங்க. என்ன விஷயம் அப்படின்னா, பாதி பேர் வீடியோ மட்டும் பார்க்குறதுக்கு மட்டும்தான் வருவீங்க. எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் சோம்பேறித்தனமில்ல, மிகப்பெரிய ஒரு தயக்கம் எல்லாத்துக்குமே இருக்குது. கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணுமா அப்படின்ட்டு கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணால் தான் நம்ம உடம்பில் இருக்க பிரச்சனைகளும் சரியாகும், நம்ம விரும்புகிற அந்த ஆரோக்கியமான ஸ்ட்ரக்சரான உடம்பும் வர முடியும். அதை ஞாபகம் வச்சுட்டு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். டே 14 சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.